தேவன் ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்ல மாட்டாரு, தேவன் என்று சொல்ல மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் தெளிவாய் அவருடைய கட்டளைகளிலே முதல் காணப்படுகிற கட்டளையே என்ன அப்படின்னு சொன்னா, உன் தேவனிடத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்துல தொடு அன்பு செலுத்த வேண்டும். நீ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒப்பாக நீ ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்க கூடாது. நீ அறிந்ததாக இருந்தாலும் அறியாததாக இருந்தாலும் மனுஷ ரூபத்திலே காணப்படுறதா இருந்தாலும் ஊறுகிற பிராணியாக இருந்தாலும் அல்லது சமுத்திரத்தில் ஜலத்திலே காணப்படுற எதற்கு ஒப்பாக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றை அவருக்கு ஒப்பாய் உண்டாக்க கூடாது என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார். அது வந்து விக்கிரகமாய் காணப்படுது. நான் எரிச்சல் உள்ளவர், நான் இதை அலோ பண்ண மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனை பார்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவர் மனுஷனை பார்த்து நீ தேவன் சொல்ல மாட்டார் அப்படி சொன்னார்னா என்ன அர்த்தம், அவரே ஒரு விக்கிரகத்தை தொழுது கொள்ள சொல்லுகிறார் அல்லது அவரே விக்கிரகத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லி அர்த்தமாக்கி விடும் இல்லையா. ஆனால் பாருங்க, தேவன் ஒருவரை பார்த்து தேவன் என்று சொல்வதை நீங்க வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், எபிரேயர் 1:8 போவீர்கள் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எபிரேயர் 1:8, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி யார் சொல்றார் அப்படின்னா, பிதா என்று சொல்லப்படுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறவர் இன்னொருவரை பார்த்து அவர் சொல்லுகிறதாக இந்த வசனம் காணப்படுது. ஏன் பிதான்னு நான் சொல்றேன், எபிரேயர் 1:5 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பிதா சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி அந்த இடத்துல காணப்படுகிறது இல்லையா. எபிரேயர் 1:5 போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவானவர் பேசுகிற வார்த்தை இது. 8 திரும்ப வாசிப்போம், குமாரனை நோக்கி, குமாரன் என்ன அர்த்தம், கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா, மாம்சத்திலே அவர் மத்தியிலே வெளிப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் வந்து குமாரன் சொன்னா அது மனுஷனை குறிக்குது, என்ன பிறந்தவர் என்று சொல்லி அர்த்தம், மனுஷனை குறிக்குது. ஒரு மனுஷனை பார்த்து தேவன் தேவனே என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, தேவனேன்னு சொல்ல மாட்டார். அப்ப யாரை பார்த்துதான் இவர் தேவன் சொல்ல முடியும், அவரே மனுஷனாக வந்திருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும், அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். அவர் அவரை பார்த்தே பேசுவாரா, அவர் அவரை பார்த்தே சொல்லுவாரா, அவர் அங்கிருந்து வந்துட்டாருன்னா எப்படி வந்து பார்த்து பேச முடியும் என்று சொல்லலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக எழும்ப கூடும். கர்த்தர் என்கிற நாமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா, முதலாவது நீ என்ன யோசிக்கணும், தேவன் ஒரு மனுஷனை பார்த்து தேவன் சொல்லுவாரா, சொல்ல வாய்ப்பு இல்லை, அவரே வரலனா சொல்ல வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கர்த்தர் என்கிற நாமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா என்று சொல்லி நீங்க யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, வசனம் இப்படி சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:3, யாத்திராகமம் 15:3 வசனம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொன்னா அவர் தான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் தான் என்று சொல்லி அர்த்தம், ஜெயம் கொள்ளுகிறவர் அவர் தான் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாம். அவர் சொல்றாரு இந்த கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை எனக்கே உரிய வார்த்தை, இது என்னுடைய நாமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் என்கிற நாமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா என்று சொன்னால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கப்பட முடியாது. அப்ப அந்த கர்த்தரே நமக்காக வந்திருந்தால் மட்டுமே அவரை கர்த்தர் என்று சொல்லி அழைக்கும்படியாய் விசுவாசிக்கும்படியாய் வேதம் என்ன பண்ணும், நமக்கு கட்டளையை கொடுக்கும். 1 Corinthians 15:47 1 Corinthians 15:47 இப்படி சொல்லுகிறது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், அதாவது ஆதாமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த மனுஷனிலிருந்து தான் நாம் எல்லாம் தோன்றி இருக்கிறோம், அவனுடைய வழி தோன்றல்களாக நாம் காணப்படுகிறோம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து, இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது இது இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தராக, வானம்னா ஹெவன்ஸ் அர்த்தம், ஹெவன்ல இருந்து உங்களுக்காக வந்ததான கர்த்தர் யாரு, இந்த இரண்டாவது மனுஷன் என்று சொல்லப்படுகிறவர். பாருங்க அடுத்தது Philippians 2:11 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப இயேசுவை எப்படி அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுவான், பண்ணுச்சுன்னா யாருக்கு மகிமை போகுமா, பிதாவுக்கு. ஏன் பிதாவுக்கு மகிமை போவோம்,
ஏனென்று சொன்னால் அவர் பிதாவா இருக்கிற வரைக்கும் ஆவியா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனால் அவரே மனுஷனாக கிறிஸ்து என்று அவர் நமக்காய் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவரை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது. நீ சொல்லுவா என்று சொன்னால் அந்த மகிமை முழுசும் யாருக்குதான் போவோம்? அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு அந்த மகிமை எல்லாம் போய் சேரும். வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. இயேசுவை கர்த்தர்னு சொன்னா பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த வசனம் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, ஒரு மனுஷனை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது. அடுத்தது 2 Corinthians 4:5 பாருங்க, 2 Corinthians 4:5, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன சபை அறிந்து கொள்ளணும், அது சுவிசேஷத்துல என்ன காரியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதைதான் பிரசங்கித்தார்கள், இதைதான் சபை அறிந்து கொண்டது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் உருவானார்கள். அதாவது ஆதி திருச்சபைக்கு இது நான் பேசுகிறேன், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி இந்த மனுஷனாகிய இயேசுவை கர்த்தர் என்று காண்பித்து கொடுத்தார்கள். முதல் கேள்வி நான் கேட்டேன், தேவன் இன்னொருவரை தேவன் என்று கூப்பிட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கூட வேறு ஒருவனுக்கு என் மகிமையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால அவர் ஒரு மனிதனை பார்த்து தேவன் என்று அவர் சொல்ல மாட்டார். அடுத்தது, அவருக்கு பிரத்யேகமான நாமம் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற நாமம். கர்த்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொன்னவர் அந்த கர்த்தர் என்கிற நாமத்தை இன்னொரு மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். அப்ப எப்படிதான் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த தேவனாகிய கர்த்தரே நமக்காக மனுஷனாக தோன்றவில்லை என்று சொன்னால் இந்த மனுஷனை தேவன் என்றும் இந்த மனுஷனை கர்த்தர் என்றும் நம்பும்படியும் விசுவாசிக்கும்படியும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் ஒரு சின்ன ஓமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புரிகிறதா என்று சொல்லி பார்த்து கொள்ளுங்க. இப்ப ஒரு கணவன் ஒரு மனைவியை விவாகம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். சிறு பிள்ளைகளாய் விவரம் தெரியாத வாயிலே தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்துக்கு அவன் சம்பாதிப்பதற்காக என்ன பண்ணா கடல் கடந்து போய்விட்டான். நாட்கள் ஆச்சு. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை குறித்து பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டே வராங்க. இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய பெருமை, தகப்பன் எப்படி இருப்பார், தகப்பன் அப்படிப்பட்டவர் என்பதான சகல காரியங்களையும் பார்த்தீங்கன்னா தாய் தான் அறிந்திருக்கிறபடியே என்ன பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருப்பான். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்திருக்கும், தன்னுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்றதான ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்ப நாட்கள் கடந்தது, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. தகப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்நிய தேசத்துல இருந்து கடல் கடந்து என்ன பண்றாரு, திருமணத்துடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அவர் வருகிறார். கடல் பிரயாணமாய் வரும்பொழுது கப்பல் உடைந்து சிதைந்து விட்டது. எப்படியோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீந்தி வேறொரு கப்பல்ல தொற்றி எப்படியோ வந்து சேருகிறார். இவர் வந்து சேரும்பொழுது கடலில் வந்து இவர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பார்க்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு இது தன்னுடைய தகப்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் தாய் சொல்லியிருக்கிறதான டிஸ்கிரிப்ஷன்லாம் அவருக்கு வேற மாதிரி காணப்படுது. அப்பா இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், மகிமையுள்ளவராய் காணப்படுகிறவர் என்று சொல்லி மாத்திரமே பார்த்தவர்கள் இந்த தகப்பனை குறித்த ஒரு ஐடியாவை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகப்பன் வருகிற கோலமோ வேற மாதிரி காணப்படுது. அப்ப இந்த பிள்ளைகளால இது என்னுடைய தகப்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா தாய்க்கு எந்த கோலத்துல வந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் இல்லையா, தகப்பன் இன்னும் பெட்டரா அறிந்திருக்கிறா, கணவனை பெட்டராய் அறிந்திருக்கிறா. அப்படினால இது உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி அவள் சொல்லி கொடுக்கிறா. ஆனாலும் கூட பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரிந்திருக்கும் என்று சொல்றேன். இந்த தாய் என்று சொல்வது சபையை குறிக்கிறது. பெட்டரா தன்னுடைய மனவாளனை, தன்னுடைய தகப்பனை அறிந்ததான சபையை குறிக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் இன்னும் அவர் சரியா அறிந்து கொள்ளல. ஆனால் சபை என்ன பண்ணுது, சொல்லி கொடுத்து கொண்டே இருக்குது. அப்ப கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை நீங்க பார்க்கும் பொழுது கூட அவரை ஏன் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர் வரவில்லை. ஆனால் இரண்டாம் வருகையில அவர் வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படி அவர் இறங்குவார். அப்ப பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வந்துட்டு போனவரை ரிஜெக்ட் பண்ணவங்க வரப்போகிறவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தகப்பன்
எந்த கோலத்திலே காணப்பட்டாலும் அவன் தகப்பன் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லாது. அவர் ஒரிஜினலா கர்த்தரா இல்லாதபடி அவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லாது. அப்ப நம்முடைய கர்த்தர் மனிதனாய் வெளிப்பட்டாலும் அவர் கர்த்தர் கர்த்தர் தான். நம்முடைய தேவன் அவர் மனிதனாய் வெளிப்பட்டாலும் தேவ குமாரனாய் வெளிப்பட்டு இருந்தாலும் அவர் நம்முடைய தேவன் தேவன் தான். இது ஆச்சரியமாய் காணப்படுகிறதான காரியம் ஓமை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்ப சபை சொல்லிக் கொடுக்குது, தாய் சொல்லிக் கொடுக்கிறா, இப்படிதான் இவர் தான் உங்களுடைய தேவன், இவர் தான் உங்களுடைய தகப்பன், இயேசு யார் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஜனங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் படியே என்ன பண்றாங்க, தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த இயேசுவை வேற யாரோன்னு சொல்லி அவர்கள் பார்க்க. நன்றாக அறிந்து கொள்க, இயேசு தேவனாய் இருக்கிறபடினால் தான் தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு அவர் நம்முடைய ஒரிஜினல் கர்த்தராய் இருக்கிறபடினால் தான் அவர் மனுஷனாய் காணப்பட்ட போது வேதம் சொல்லுது இவருடைய கர்த்தர். இதை நீ விசுவாசிச்சாதான், அறிக்கை பண்ணாதான் உனக்கு என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அப்ப பவுலும் மற்ற அப்போஸ்தலர்கள் என்னதான் பிரசங்கித்தார்கள், இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள். அப்ப இன்னைக்கும் இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார்களா என்று சொன்னால் இயேசுவும் கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார்கள். அதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம். நம்ம ஸ்லைட்ல எல்லாம் ஏன் இதை டார்கெட் பண்றோம், இது பெரிய விஷயமா என்று சொல்லி நினைக்கலாம். மிகப்பெரிய விஷயம். இயேசு வந்து யாருமே ஒரு தேவனும் கர்த்தர்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் இயேசுவை கர்த்தர் என்றும் இயேசுவை தேவன் என்றும் ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் பாத்தீங்கன்னா இயேசுவே கர்த்தர் என்றும் இயேசுவே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் சொன்னா தேவன் என்பது ஒருவரை மட்டுமே குறிக்கிற வார்த்தை. இயேசு தேவன் என்பது பிதாவை மாத்திரமே குறிக்கிறதான ஒரு வார்த்தை. அப்ப நீ இயேசுவை தேவன் என்று சொல்வா என்று சொன்னால் நீ அவரை உன்னுடைய பிதா என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். உன்னுடைய பிதா தான் குமாரனாய் வெளிப்பட்டார். அதைதான் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. உன்னுடைய பிதாவானவர் தான் உனக்காக இறங்கினார் என்று சொல்லி அர்த்தம். இதை புரிந்து கொள்ள வேண்டும், இது அவசியம். பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வரும், என்ன அப்படின்னு சொன்னா அவர் அங்க வந்துட்டார், எப்படி அவர் கூப்பிடுறாரு, எப்படி அவர் பேசுறாரு, அவர் யாரை பார்த்து பேசினார், யாரை பார்த்து ஜெபம் பண்ணாரு, அப்படி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும்னா நீங்க இதை விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா விசுவாசியாவே இருக்க முடியாது. எதை விசுவாசிக்க முடியலன்னா தேவன் தேவனை பார்த்து பேச முடியும் அப்படி என்பதை நீங்க விசுவாசிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் ஸ்லைட்ல போடுறேன், எத்தனை பேர் பார்த்தீங்க ஞாபகம் எனக்கு தெரியல. இன்னைக்கு நாம சொல்லுகிற என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என்கிற வார்த்தை, அத்தனை கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற வார்த்தை, யாரை பார்த்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை பார்த்து தான் அந்த என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அப்படி சொல்றீங்க. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு யாரை பார்த்து பேசுறீங்க, இன்னொரு ஆளை பார்த்து நீங்க பேசவே இல்லை, உங்களை பார்த்து தான் பேசுறீங்க. அப்போ சாதாரண ஒரு மனுஷன் தன்னை பார்த்து பேசிக்கொண்டு அவன் நான் வந்து ரெண்டு மனுஷன் அவன் சொல்றதே இல்லைன்னா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுவான்ல. அப்ப ஆண்டவர் தேவனா இருக்கிறவர் எல்லா இடத்திலையும் அவரால் நிறைந்திருக்க முடியும்னு விசுவாசிக்க முடியலன்னா எப்படி? ஆண்டவராய் இருக்கிறவர் தேவனா இருக்கிறவர் இன்னைக்கு பரிசுத்தாவி உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறதான என்னது, பரிசுத்தாவி உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற, பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய சபையில இருக்கிறவர்கள் கூட பாத்தீங்கன்னா நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியாக அவர் எல்லாருக்குள்ளேயும் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள மட்டும்தான் உண்டு அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். உண்மை. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். உண்மை. ஆனா பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்குள்ளே ஆவியா இருக்கிற ஒரு மனுஷனாய் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும், ஒரு சரீரத்திலே காணப்பட்ட அந்த சரீரத்தை அவர் பலியாக ஒப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரால் விசுவாசிக்க முடியல. ஆனபடினால் தான் சொல்றாங்க இந்த குமாரன் என்பது வேறொருவரை குறிக்குது. அப்ப ரொம்ப சிம்பிள், இந்த இயேசுவை வேறொருவர் என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு விசுவாசம், வேறொரு நம்பிக்கை, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது. திரும்பவும் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறோம்னா அவர் மட்டுமே தேவன் என்று அழைக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதனாலதான் அது பிதாவுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி பிலிப்பியர் 11 அதிகாரத்துல வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தரை இயேசுவை கர்த்தர் என்று ஒருவன் அறிக்கை செய்யும் பொழுது அது பிதாவுக்கு மகிமையை கொடுக்கும். காரணம் என்று சொன்னால் இறங்கினவர் அவர் தான். ஹல்லேலூயா. அவர் எந்த கோலத்தில் அவர் இறங்கியிருந்தாலும், மனுஷன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோலத்துல தேவன் இறங்கி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தேவன் தேவன் தான்.